ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட க்ராச்செட்டிங்கில் தமிழ் லெட்டர் சீரீஸில் நம்ம வந்து லெட்டர் ஊ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆ இ வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த லெட்டர்ஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், நம்ம வந்து பர்சனலைஸ்டு பிளாங்கெட்ஸ், நம்ம பர்சனலைஸ்டாக ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களோட நேமை வந்து நம்ம இந்த லெட்டர்ஸ் வச்சு தச்சு கிஃப்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் கிட்ஸோட பிளாங்கெட்டில் வந்து நம்ம இதை தச்சுக்கலாம். பேக்ட்ராப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு வந்து க்ராச்செட் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி பேக்ட்ராப்பெல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஐ கீப் இந்த மாதிரி தமிழ் லெட்டர்ஸ், எல்லா இங்கிலீஷ் லெட்டர்ஸ், எல்லா நம்பர்ஸ் அது மாதிரி நம்ம க்ராச்செட்டிங்லேயே செஞ்சு அவங்களுக்கு வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும் போது இன்னும் வந்து நல்லா ஒரு லேர்னிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர் சீரீஸ் எல்லாம் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்ன்னு பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால என்னால் கொஞ்சம் ரெகுலராக நடுவில் போட முடியாமல் இருந்துச்சு. நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபி ஹேட் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் எடிட்டிங் ஒர்க் வந்து அதில் போயிட்டுருக்கனால இன்றைக்கி வந்து இந்த தமிழ் லெட்டர் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நாளைக்கு வந்து கிட்ஸ்லேருந்து அடல்ட் சைஸ் வரைக்கும், எல்லா நியூ பார்ன்லேருந்து அடல்ட் சைஸ் வரைக்கும் ஒரு சூப்பரான வின்டர் ஹேட் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டினியூவாக என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு யான் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யான். ஓகேவா, எக்ஸாக்டாக வந்து பிராண்ட் வந்து கங்கால ஒலிவியா, 100% அக்ரலிக் யான். ஓகே, வெயிட் வந்து 3. நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் தான் மாறும், சின்னதாக கிடைக்கும் இல்லை பெருசாக கிடைக்கும். திக்கான யான் யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாக கிடைக்கும், ஹூக் சைஸ் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணால். சின்னதான யான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஷேப் மாறாது. அதே மாதிரி தான் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm. ஹூக் சைஸ்மே நீங்கள் எனி க்ராச்செட் ஹூக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட். க்ராச்செட்டிங் வந்து நீங்கள் நியூவாக பண்ணுறீங்கன்னா பேசிக்ஸ் டியூட்டோரியல் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. செயின் 35, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து 35 செயின் போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 செயின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1, 2 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஹூக்லேருந்து 3rd செயினில், இது 1st செயின், இது 2nd செயின், 3rd செயினில் 1 டபுள் க்ரூஷே எடுங்க. 3 லூப்ஸில் 1st 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, 1 டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 15 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க, ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். 1st 2 லூப்ஸ், 2nd 2 லூப்ஸ், 1, 2, 3. பேசிக்ஸ் லெசன்ஸில் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, 4, 5.
10 போட்டிருக்கிறேன். 11 13 14 15 ஓகே. 15 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஊரில் வந்து எது முடிச்சிருக்கோம்னா இந்த இது முடிச்சிருக்கோம். ஓகே இது முடிச்சிருக்கோம். இப்போ இந்த டேர்னிங் பண்ணிவிட்டு இந்த இது பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து 15 டைம்ஸ் டபுள் குரூஷே முடித்தாச்சு. 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பெண்டு வந்து பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 1 2 அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 தேர்ட் செயினில் வந்து 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 ஓகே செயின் 1 இந்த பெண்டு வந்து நமக்கு கிடைக்குது. செயின் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 2 சேம் ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. ஓகே இந்த 1 டைம் டபுள் குரூஷே 2 டைம்ஸ் டபுள் குரூஷேயை நீங்கள் 3 டைம்ஸ் இன்னும் ரிப்பீட் பண்ணணும். ஓகே ஸோ 1 டைம் டபுள் குரூஷே டோட்டலாக 4 டைம்ஸ். செகண்ட் டைம் பண்ணுறேன். தேர்ட் டைம் 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 2 ஓகே. இப்போ லாஸ்ட் 1 மோர் டைம், 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 2 ஓகே. ஸோ 4 டைம்ஸ் நம்ம இந்த செட் பண்ணியிருக்கணும். ஓகே இப்போ இங்கே தான் பண்ணியிருக்கோம். 1 டைம் டபுள் குரூஷே, 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே, 3rd டைம் இது 4th டைம், 1 டைம் டபுள் குரூஷே, 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. ஸோ 4 டைம்ஸ் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயினில் வந்து 5 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் செயினில் மட்டும் 3 டைம்ஸ் டபுள் குரூஷே, 1 2 3 ஒரே 2 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணியாச்சு. 3rd டைம் டபுள் குரூஷே ஒரே ஸ்டிச்சில், இன்னும் 1 2 3 4 ஸ்டிச்சஸ் தான் ரிமைனிங் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. சப்போஸ் உங்களுக்கு 4 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இல்லாமல் 5 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருந்தால் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே இப்போ 3 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரூஷே பண்ணுங்கள். 1 2 3 ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரூஷே, 1 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரூஷே வரைக்குமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் குரூஷே, 1 டைம் சிங்கிள் குரூஷே இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா சப்போஸ் தெரியாமல் வந்துருச்சோ இல்லை இருந்துச்சு லெஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரூஷேவும், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில்
ஒன் டைம் சிங்கிள் குரோஷே இப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சேம் ஸ்டிச்சிலே நீங்கள் இன்னும் ஒன் மோர் டைம் ஹாஃப் டபுள், அதாவது நான் இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் என்ன பண்ணுறேனோ அதை வந்து இந்த முந்தின ஸ்டிச்சிலே நீங்கள் பண்ணிடுங்க. நம்ம எதுக்கு இந்த இடத்துல இப்படி பண்ணுறோன்னா, இது நல்லா இப்படி கர்வ் ஆகிற பர்பஸ்க்காக மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் செயினில் மாறிடுச்சுன்னா நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரூஷே, அப்புறம் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யானை கட் பண்ணிக்கலாம், கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து யார்ன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை சேர்த்து நம்ம இப்படி தச்சிடலாம். ஓகே, நல்லா இப்படி கர்வாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் லெட்டர் ஊ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கணும்னா நீங்கள் ஹெவியான புக்ஸ்லலாம் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஐட்டம் வந்து கிறிஸ்மஸ் சீரீஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். Okay, thank you for watching my video. Next story interesting ana video la paakalam. Bye bye.